அன்பானவர்களே, இது இந்த இடம் பேர் எழில் நகர். உங்கள் ஒரு பஜ்ஜி கடை போட்டு, பர்மனெண்ட்டாக பஜ்ஜி கடை போட்டு இந்த இடத்த பிளாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த குப்பைங்களை பாருங்கள், குப்பை தொட்டி இங்கே ஒரு ஓரத்தில் இருக்குது. குப்பைங்க எப்படி இருக்குது, மாடுங்க எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குப்பை ஃபுல்லாக, குப்பை இதுதான் அந்த குப்பைங்களோட நிலமை. இதை வந்து நான் ஏறக்குறைய இங்கே நவம்பர் 4ஆம் தேதி வந்தேன். நவம்பர் 4ஆம் தேதி வந்ததுலேருந்து தொடர்ந்து நான் இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வீடியோ எடுத்து சிஎம் செல்லுக்கு போட்டிருக்கேன், டிஜிபிக்கு போட்டிருக்கிறேன், இங்கே சிவராசுன்ற திருச்சி கலெக்டருக்கு போட்டிருக்கிறேன். எந்த நடவடிக்கையுமே இல்லை. இது மாதிரி தான் ரோடுங்க, ரோட்டில் மாடுங்க உட்காந்துருக்கும். திருச்சி முழுசுமே எங்கே போனாலுமே, ஹைவேல கூட, திருச்சி தஞ்சாவூர் ஹைவேல கூட மாடுங்க இப்படி உட்காந்துருக்கும். இந்த மாடு வளர்க்குறவங்க வந்து இதுங்களை வந்து அக்கறையாக வீட்டில் வச்சு வளர்க்குறது கிடையாது, ஃப்ரீயாக விட்டுறது. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு விழுந்ததே நான் பார்த்துருக்குறேன். ஆகவே இந்த மாடுங்க யார் யாருக்கெல்லாம் அப்படி சுதந்திரமாக இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட் ஒரு இது வச்சுக்கணும், கோசாலை ஒன்று வச்சுன்னு கவர்மெண்ட் அதில் வச்சுக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி தெரிய விட மாட்டாங்க. இந்த குப்பை பாருங்கள் எவ்வளோ அக்லியாக இருக்குது. இதை வந்து சரி பண்ணுறதே கிடையாது. தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். சிஎம் எடப்பாடி பழனிசாமி வீட்டு எதிரில் இப்படி போய் குப்பையை போட்டாங்க எப்படி இருக்கும், டிஜிபி வீட்டு எதிரில் இப்படி குப்பையை போட்டால் எப்படி இருக்கும். போலீஸ்காரங்க கூட ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு போனாங்க ஒன்றும் நடவடிக்கை. இங்கே பாருங்கள் சாக்கடை பாருங்கள், இங்கே சாக்கடை பிளாக் ஆகிருக்குது. இதே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தான் இருக்கிறேன். இங்கேருந்து வழிஞ்சு இந்த பிளாட்டில் போய் தேங்கியிருக்குது. இவ்வளோ அக்லியாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து கலெக்டருக்கு அனுப்புகிறேன், சிஎம் செல்லுக்கு அனுப்புகிறேன், டிஜிபிக்கு அனுப்புகிறேன், எந்த நடவடிக்கையுமே இல்லை. ஆகவே இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த மீன் கடையை எடுக்கணும். இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியினுடைய கொரோனா மேனேஜ்மெண்ட். கொரோனான்னு சொல்லிட்டு கொள்ளையடிச்சிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி. 1000 கோடி 2000 கோடி கொள்ளையடிச்சுன்னு இருக்கிறான். இங்கே பாருங்கள் கொரோனா வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் அங்கே நடந்துன்னு இருக்குது. இது வந்து ஒரு மாசமா இப்படி இருக்குது. இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, 1 மந்த் இப்படியே தான் இருக்குது. 1 மந்த் இந்த லட்சணத்தில் இருக்கு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி இதை விட்டுட்டு வெள்ளையும் சொல்லையுமா சுத்தினு இருக்கிறான். நன்றி, வணக்கம். சிவராசு கலெக்டர் வந்து இதை உடனே சுத்தம் பண்ண ஆவணம் செய்யணும் கேட்டுக்கொள்ளேன். இதுக்கு பொறுப்பு வந்து எஸ் ரம்யான்ற இந்த ஏரியாவோட ஊராட்சி தலைவர், அவங்க பண்ற வேலை தான் இது. அதே மாதிரி இந்த ஏரியா எழில் நகருக்கு தலைவர் கயாசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ல இந்த இடத்த இப்படி வச்சிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு 2 12 2020 ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் இப்படியே தான் இருக்குது இந்த இடம். நன்றி, வணக்கம்.